ஓம் நமோ நாராயணாய நமஹ. அன்பார்ந்த தினபூமி நேயர்களே வணக்கம். இன்றைய தேதி 9/5/2019, கிழமை வியாழக்கிழமை, திதி வளர்ப்பறை பஞ்சமி திதி, இரவு 11:27 வரை இருக்கிறது. நட்சத்திரம் ஆருத்ரா நட்சத்திரம். பகல் 3:17 வரை இருக்கிறது ஆருத்ரா நட்சத்திரம் மரணயோகம். ஆருத்ரா முடிஞ்சதும் புனர்புச நட்சத்திரம், புனர்புச நட்சத்திரம் அமிர்த யோகமாக இருக்குது. இன்றைய நாள் ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ராமானுஜர் அவதரித்த தினம். வியாழக்கிழமை 6-7 யமகண்டம், 9-10 குளிகை, 1-3 ராகுகாலம். மரணயோகங்கிறனால சில முடிவுகள் தவிர்ப்பது நன்று. மாலை வரை 3 வரைக்கும் இருக்குது, அதெல்லாம் முக்கியமான முடிவுகள்லாம் இன்றைக்கி எடுக்க தேவையில்லை. வழக்கமான செயல்கள் தடையதும் கிடையாது. ராகுகாலம் யமகண்டம் தவிர மற்ற நாட்களில் அனைத்து வேலைகளும் செய்து கொள்ளலாம். ஒரு மிதமான தினமே. ராசி பலன்களை பார்ப்போமா? அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் 3 உட்காந்துருக்கிறார். நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலைமையே. இருந்தாலும் வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. மன உளைச்சல்கள் டென்ஷன்லாம் கொஞ்சம் ஏற்படும். உணவு விஷயத்திலும் எச்சரிக்கை தீர்வு நன்று. சகோதர ஒற்றுமையெல்லாம் குறைய செய்யும். கணவன் மனைவி அன்யோன்யம் குறைய தான் செய்யும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக தான் இருக்கணும். 2 இடத்தையும் 12 இடத்தையும் குரு பார்க்குறார். அதே மாதிரி சுபஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். அது ஒரு நல்ல நிலைமையே. திடீர் யோகமும் அஷ்டமும் ஏற்படும். மிதமான தினம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ராசி அதிபதி சுக்கர பகவான் மீனத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு நிலைமை. 12 உட்காந்துருக்க ரொம்ப சிறப்பானது. லாபத்தை கொடுக்கும், கையில் இருப்பு இருக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி நாள் போகும். எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய தினம் இன்று. 2 சந்திர பகவான் பொருளாதாரம்லாம் பரவாயில்லை. ராசியை குரு பார்க்குறார். அதனால் சுப காரியங்கள் நிறைவேறும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வாகன வசதிகள் பெருக்கிக் கொள்வீர்கள். கணவன் மண் அந்யோன்யம் அதிகரிக்கும், மகிழ்ச்சி பொங்கும். சகோதர ஒற்றுமையும் பரவாயில்லை, தந்திராவையும் பரவாயில்லை. நல்ல தினமே. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ராசி நாளுக்குடைய அதிபதியாக இருந்து லாபத்தில் புது பகவான் சூரியனோடு உட்கார்ந்துருக்கிறார். நல்ல ஒரு அருமையான ஒரு நிலைமை. கொடுக்கல் வாங்கல விஷயம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி கணவன் மனைவி பேசுகிறது நல்லது. பொருளாதார சிக்கல்லாம் ஒன்றும் வராது, அதை பற்றி கவலைப்படவே தேவையில்லை. உற்றவர்களிடத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மன விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் பொதுவாக மனசு ரிலாக்ஸாக நாட்கள் போகும். நல்ல தினமே. அன்பார்ந்த கர்க்கடக ராசி நேயர்களே, ராசி அதிபதி விரயத்தில். அப்போது உணவு விஷயத்திலையும் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனம் தேவை. எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. ஏதோ வர வந்தாலும் அதுக்கு தகுந்த செலவுகள்லாம் ஏற்படும். ராசியை குரு பார்க்குறார். அது ஒரு நல்ல நிலைமையே. ஆனால் ராசி அதிபதியே சனி பகவான் பார்க்குறார். அது ஒரு சுமாரமான நிலைமையே. அதனால் சாதக பாதக ரெண்டும் இருக்கக்கூடிய தினம் இன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, ராசி அதிபதி உச்சம். பல சங்கடங்கள் தடைகள் வந்தாலும் மனசு திருப்தியாக நாட்கள் செல்லும். நினைத்தது நிறைவேறும். மன சங்கடங்கள்லாம் போயிட்டு நல்ல ஒரு நிலைமையோடு இன்றைய நாள் பொழுது கழியும். எதை பற்றியும் அழட்டிக்காமல் இருக்கிறது நன்று. சிரத்தையோடு எந்த வேலையும் செய்யணும். அதே மாதிரி அதிக ஈடுபாடுங்கிறது இல்லாமல் மேலோட்டமாக செய்கிறது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கன்னியா ராசி நேயர்களே, 10 சந்திர பகவான் சனி மகனுடைய பார்வை. வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் அதிக கவனமாக இருக்கிறது நன்று. தொழிலாளர் பிரச்சனைலாம் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி குடும்ப விஷயத்தை யாருமே பகிர்ந்து அளிக்கவே கூடாது. சகோதர ஒற்றுமை குறைய செய்யும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்பட்டு சரியாகும். அதிக கவனமுடன் இந்த வழியும் செய்கிறது நன்று.
மிதமான தினமே. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, ராசி அதிபதி உச்சம் எட்டுக்குடி அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார். நல்ல ஒரு நிலைமைய எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. என்னென்ன இந்த நேரத்தில் நடக்கணுமோ அதது அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லாத நாள் என்று எல்லாமே கரெக்டாக நடக்கும். தாத்தி திட ஆரோக்கியம் பரவாயில்லை, சகோதர ஒற்றுமை நல்லா இருக்குது, பணவரவு கரெக்டாக வரும், செலவுகளும் கரெக்டாக நடக்கும். அதது அந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கிறதுனால ரிலாக்ஸாக நாள் போகும். நல்லது நம்ம அன்பார்ந்த விருச்சிக ராசி நேர்களே, அஷ்டமத்தில் சந்திர பகவான் ஒம்பது கோடி அதிபதியாக இருந்து இருக்கிறார். சனி பகவான் பார்வையை வேற, அதனால் எங்கும் எதிலும் எப்பொழுதும் கவனக்குறைவு என்பதை ஏற்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன கவனக்குறைவே எல்லா ஒரு பிரச்சனைக்கும் ஒரு காரணம். அதனால் வேலை செய்கிறதுக்கு கவனம் தேவை, கணவன் மனைவி பேசுகிறதும் கவனம் தேவை, வானதியை செல்லும்போதும் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் சந்திராஷ்டமங்கிறதுனால அஷ்டமத்து சந்திரன் கவனம் சிதற செய்யும். ஒரு வழிக்கு ரெண்டு தடவை யோசித்து நிதானித்து இந்த வேலையை செய்வது நன்று. அதே மாதிரி வார்த்தைகளும் அடக்கம் தேவை. சுமாரான நாளை அன்பார்ந்த தனுராசி நேயர்களே, உணவு விஷயத்தில் கவனம் தேவை. உற்றாவர்களிடத்தில் பேசும் பொழுதும் அளவாக பேசுவது நன்று. வேலை செய்யும் இடத்திலும் மிக மிக கவனமாக இருக்கணும். தொழிலாளர் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். நாலாம் இடத்தில் சுக்கரம் உச்சம், திடீர் பண வரவு உண்டு. அதை பற்றி ஒன்றும் கவலைப்படவே தேவையில்லை. பொருளாதார நிலைமைகள் சீர்படும். நல்ல தினமே. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, முக்கியமாக செலவுகள் செய்து நாட்கள் கழிக்க வேண்டியிருக்கும். பொருளாதார விஷயத்தில் கொஞ்சம் அதிக சிரத்தை எடுத்துக்கணும். எதையும் பொருட்படுத்தாமல் இருந்துடலாங்கிறது இன்றைய நாள் முடியாது. ஏன்னா ஏழுக்குடி அதிபதி ஆறாம் இடத்தில் சனி பார்வை பெற்று இருக்கிறார். பன்னாம் இடத்தில் சனி உட்காந்துருக்கிறது அந்த அளவு சாங்கியம் கிடையாது. உணவு விஷயத்திலும் இந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்று. மிதமான தினமே. அன்பார்ந்த கும்பராசி நேர்களே, பதினொன்றில் லக்னாதிபதி, இது நல்ல நிலைமையை காட்டுது. வரவு நல்லாயிருக்கும், அதே மாதிரி செலவுகளும் மீடியமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, அரசு அனுகூலங்கள் கிடைக்கும், நினைத்தது நிறைவேறும், திடீர் யோகம் உண்டு, லட்சுமிகரமான நாட்கள் செல்லும். நல்ல தினமே. அன்பார்ந்த மீனராசி நேர்களே, ராசிகள் சுக்கர பகவான் மூணு எட்டுக்குடி அதிபதியாக இருந்து உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் சாதகம் பாதகம் ரெண்டும் இருக்கக்கூடிய நாள் என்று. ராசியில் உச்சங்கிறதுனால நினைத்தது நிறைவேறும், அதே நேரத்தில் சில சங்கடங்களும் வந்து போகும். இன்னும் எட்டுக்குடி அதிபதி ராசியில் உட்காரப்படாது. அப்போ என்ன ஆகும்னா பிறருடைய பிரச்சனைகள் தன் குடும்பத்தை கொஞ்சம் பாதிக்க செய்யும். அதனால் கண்டிப்பாக கவனமாக தான் இருக்கணும். மிதமான தினமே. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.